என்ன பாவாடசாமி என்னது பாவாடசாமியா அது அப்போ இப்ப நான் பாவாட கான்ட் என்னது பாவாட கான்டா ஆமா எதுக்கு அழகா இருந்த பாகவதர் முடி வெட்டி விட்ட ஆமா முடி இருந்தப்ப ஊர்க்காரங்க எல்லாம் வாரி குடுத்துட்டீங்க யோ பைத்தறிச்சல கலப்பாதீங்கயா நான் சினிமாவுல சேர போறேன் சினிமாவலியா मारुगो 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 या अरे मारुगो 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 आला पाता अटकास मर करे इबरे सिनेमा कर रहा था ईर पर पक्की वेर कूड़ा बल्ले थानी आवे पुरी चांस मांगीर वो अनके सर सर निंगे सिनेमा शूटिंग के अंदर किंग ला ये डायरेक्टर सर उंगल तेरी मुंगला डायरेक्टर अबे ये दंबी ना டைரக்டர் உங்க தம்பிங்களா ரொம்ப நல்லதா போச்சு சொல்லி சினிமாவில நான் நடிக்க ஒரு வேஷம் வாங்கி கொடுங்க சார் ஏய்யா நடிக்கிறது அவ்வளவு சாதாரண போச்சா உங்களுக்கு என்ன ஏதறி நான் இந்த ஊர் கூத்துவாதியாருங்க நான்சென்ஸ் கூத்துவாதியா கிளங்கி சென்ஸ் கிடையாது ஐயோ சாமி மகராசே நீங்க அப்படி சொல்ல கூடாது ஒரு வேஷமாவது கொடுத்தீங்கனா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும் உங்களை நான் வாழ்க்கை பூரா இந்த நாடாவை இதுக்கு முன்னால நான் எங்கயோ பாத்துக்கிறேனே டேய் எலிசத்த நாத்தம் இந்த நாட்டத்தை நான் ரொம்ப நாளா அனுபவிச்சிருக்கேனே ஆக மொத்தம் இந்த நாடா என் கூடவே பழக்கப்பட்ட நாடா சார் சார் கொஞ்சம் திரும்பறீங்களா ஏண்டா டைரக்டர் உங்க தம்பியா கொஞ்சம் இருங்க என்ன விட்டு கொஞ்சம் இருக்கனே இருக்கனே லாண்டர் கிட்ட வாடகை ஐயோ அடிங்க ஐயோ தம்பியா ஐயோ திருட்டு பய ஐயோ அவசரத்துல எதையோ தூக்கி அடிச்சிட்டு போல் இருக்குதே பிரதர் தண்டவாளத்தை மெதுவா விடுங்க ரயில் கீழ கூட போறாங்களா தண்டவாளம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அண்ணா பாத்திருக்கீங்க கேமரா எல்லாம் இருக்குல்ல கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறீங்களே சார் பாத்தீங்களா அந்த கூத்துக்காரங்களே உட்டா நம்ம வேலைக்கு உலவ வச்சுவாங்க போல இருக்கு ஹலோ இங்க வாங்க டேய் அசிஸ்டன்ட் டைரக்டரா அண்ணா அண்ணா கும்படனுங்க அண்ணா ஹலோ அவுடுடு டேய் என்ன எங்க வேலையா நீங்களே செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அண்ணன் மாதிரி பழகிட்டா இதெல்லாம் ஒரு ஒத்தாசை தானங்களே அண்ணா நீங்க சொன்ன மாதிரியே கிராப் எல்லாம் வெட்டிட்டு வந்துட்டேன் நல்லா இருக்கீங்களா நீங்க அப்படியே தான் இருக்கீங்க அவர்தான் ஹீரோ மாதிரி ஆயிட்டார் நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு தான் சந்தேகம் நடக்குன்னு நினைக்கிறேன் டேய் இன்னைக்கு இந்த கூட சொக்க எல்லாம் நெருப்பு போட்டு கொளுத்துறேன் இல்ல உன்னை உயிரோட கொளுத்திடுவேன் நான் அழகா இருக்கேன்னு பாருங்க ஓடி சார் இந்த கிரேன் கொஞ்சம் ரெடி பண்ண சொல்லு ஓகே சார் அண்ணா நான் போய் சொல்லட்டுங்களா அத பத்தி உங்களுக்கு தெரியாது இந்த ஏத்த மாதிரி இருக்குங்களே அதானங்களே கிரேன் அது எப்படி கரெக்ட்டா சொல்றீங்க அதெல்லாம் கிட்னிங்க என்ன இத கிட்னின் காமிக்கறான் தெரியல சார் கிட்னினா என்னயா கிட்னினா தெரியலையா இது கூட தெரியாது உங்களுக்கு எப்படி சினிமாவுல சேர்த்துட்டாங்க டேய் உங்களுக்கு தெரிஞ்சது கூட உங்களுக்கு தெரியலடா கிட்னினா என்னன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா கிட்னினா மூளை அப்படினு வெளியில சொல்லிடாதீங்க பைத்தியக்காரன் நினைப்பாங்க கிட்னினா மூளை இல்லையா பின்ன சிறுநீரகம் அது இங்க இருக்கு சத்தியமாங்களா ஆமாய்யா உனக்கு தெரிஞ்சா சொல்லணும் இல்லனா மூடிட்டு நிக்கணும் என்னையும் குழப்பி இந்த சினிமா காரங்களையும் குழப்பிட்டியடா உன்னை அடே கிட்னியை குழப்பற உன்னை சட்னி ஆகாம விட மாட்டேன்டா சரியான காட்டானுங்கப்பா யானுங்கண்ணா இது என்ன லேடியா போட்டிங்களா இது லேடியா பெட்டி இல்லீங்க இதுக்கு வந்து நாகரான்னு பேரு இதுல இருந்து வர பாட்டுக்கு தான் ஹீரோவும் ஹீரோயினும் வாயை சேப்பாங்க என்னது இதுக்குள்ள இருந்து வர பாட்டுக்கு தான் அவங்க ரெண்டு பேரும் வாயை சேக்கறாங்களா ஆமாங்க அவங்களா சொந்தமா பாடுறது இல்லையா இங்க பாடுறா நாங்க என்னமோ அவங்க தான் சொந்த குரல்ல பாடுறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம்ங்க அந்த வளைஞ்சு வளைஞ்சு ஒரு பொம்பளை ஆடுறாங்களே அவங்க யாருங்க அவங்க டான்ஸ் மாஸ்டர் பேர் புளியூர் சரோஜா ஆ இந்த ஹீரோவும் ஹீரோயினும் ஆட மாட்டாங்களா ஹீரோ ஹீரோயினும் ஆட மாட்டாங்க இவங்க ஆடி கேட்டத பார்த்து தான் அவங்க ஆடுவாங்க இன்னொருத்தரா இதை விட நம்ம எவ்வளவோ மேல்றா நம்மளே பாடிக்கிறோம் நமக்கு மட்டும் சினிமாவோட சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா பின்னிடலாம் அதனாலதான் கிடைக்கல